தற்போது ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ராமானுஜரின் 216 அடி உயர ஐம்பொன் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கப் போகிறார். கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், அங்குள்ள நிலவரங்களை பதிவு செய்யலாம். அது வைணவ தந்தையாக அழைக்கக்கூடிய ராமானுஜருக்கு ஹைதராபாத்தில் 216 அடி உயர பஞ்சலோக சிலை சின்னஜியர் தலைமையில் வந்து இந்த கோவிலானது கட்டப்பட்டுள்ளது. 216 அடி உயரமுள்ள இந்த பஞ்சலோக சிலையானது இன்று பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். இந்த ராமானுஜர் சிலையை சுற்றி மொத்தம் 108 திவ்ய தேசங்களான திவ்ய தேசங்கள் என்று அழைக்கக்கூடிய வைணவ தலங்கள் அனைத்தும் வந்து இதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் 216 அடி உயரத்தில் 1500 டன் ஐம்பொல்லான சமத்துவ ராமானுஜர் சிலையை வந்து நிறுவப்பட்டுள்ளது. இதன் இந்த வந்து அதாவது இந்த சிலை நிறுவதற்கான முக்கிய காரணம் என்று சின்னஜெயர் கூறுகையில், ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை உலகறிய செய்த ராமானுஜருக்கு வந்து அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாகவும், எப்பொழுதும் காலத்தில் அழியா வகையில் ராமானுஜர் வந்து வைணவ தந்தையாக திகழக்கூடிய நிலையில் அவருக்கு வந்து மேலும் புகழை சேர்க்கும் விதமாக இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக 120 கிலோ எடையில் தங்கம் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கு கீழே வந்து தாமரை மலர் பீடம் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை தொடர்ந்து இந்த ராமானுஜர் சிலையை திறந்து வைத்து லேசர் ஷோவிலும் வந்து பிரதமர் மோடி வந்து தற்பொழுது பார்வையிட உள்ளார். ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ராமானுஜரின் 216 அடி உயர ஐம்பொன் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.